நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர்களோட ஒரு சில முக்கியமான சந்தேகங்களை பார்ப்போம். கிருஷ்கண்ணா என்ன கேட்குறீங்க? சுக்கிரன் குரு நெருங்கி இணைந்து கொண்டாலும், ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாலும், இருவரும் ஒருவர் தரும் பலனை மற்றவர் தடுப்பார் என்று கூறியுள்ளீர்கள். எனில் சுக்கிரன் தரும் கலத்திர பலனையும் குரு தரும் புத்திர பலனையும் இருவரின் தசாபக்திகள் நடந்த பின்புதான் நடக்குமா, இல்லை எப்படி பலன் எடுத்துக்கொள்வது? ஒரு முக்கியமான கேள்விதான். இந்த இதை பற்றிலாம் நிறைய இதில் இருந்து நிறைய என்ன தெரியுதுன்னா, எல்லா வீடியோ தான் பார்க்குறீங்களே தவிர கட்டுரைகளை படிக்க மாட்டேன்றீங்க. இது வந்து ஜோதிடமனும் தேவரகசியம் கட்டுரைகளில் குருலேயே சுக்கிரன்லேயே இதில் எழுதியிருக்கிறேன். அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்க, சுக்கிரன் குரு நெருங்கி இணைந்து கொண்டாலும் பார்த்து கொண்டாலும் குரு தர்ற புத்திர பலன் இருக்காது, தாமதப்படுத்தப்படும் அல்லது இருக்காது. சுக்கிரன் தரும் மனைவி சுகம் தாமதப்படுத்தப்படும் அல்லது இருக்காது. இப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும்போது எப்போ அது நடக்கும், இந்த இது எப்போ நடக்கும், இருவரின் தசாபக்திகள் முடிந்த பின்பு தான் நடக்குமா, இல்லை எப்படி பலன் எடுத்துக்கொள்வது? பொதுவாக குரு சுக்கிரன் இணைவு நேர் பார்வையை பற்றி மூல நூல்களில் கூட இல்லை. இது என்னுடைய அனுபவத்தில் எனக்கு வர்ற தாமத திருமண அமைப்புகள். 50 வயசாகி நிறைய பேருக்கு நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு சுக்கிரன் ஒன்றாக இணைந்திருப்பார்கள், அல்லது குரு சுக்கிரன் நேருக்கு நேராக கிட்டத்தட்ட ஒரு 3-5 டிகிரிகளுக்குள்ள அந்த குரு சுக்கிர பார்வை கண்டிப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பை தான் நான் சொன்னேன். குருவும் சுக்கிரனும் இங்கே வந்து ஒரு எதிரிகளாக, ஜன்ம விரோதிகளாக வகைப்படுத்தப்படுகிறார்கள். ரெண்டு பேருமே ஒரு மாபெரும் சுபர்கள். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவிழந்தாலும் குருவும் சுக்கரனும் வலுவிடக்கூடாது. எவருடைய ஜாதத்தில் அவர் அவயோகராக இருந்தாலும் சரி, ஏன்னா ஒரு பாக்கியங்களை நேர் வழியில் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குருவும் சுக்கரனும். இந்த குருவும் சுக்கரனும் கெட்டாலே மனிதனுடைய அமைப்பே இல்லை. அவர் பாபராக இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும். குரு பாபராக இருந்தாலும் சுக்கரன் பாபராக இருந்தாலும் நல்லா இருக்கணும். பாபக்கிரக ஒரு நல்ல ஜாதகம் என்பது பாபக்கிரகங்கள் வலிமை இழந்து சுபக்கிரகங்கள் அதிக வலிமையோடு இருக்கும். அதைத்தான் அந்த சுபவலின்னு சொல்கிறேன். எந்த ஒரு ஜாதகத்திலையும் பாபகிரகங்கள் தூக்கலாக இருக்கக்கூடாது, ஆட்சி உச்சம்னு இருக்கக்கூடாது. அதை விட குரு சுக்கிரன் போன்ற சுபர்கள் வந்து வலுத்திருந்தால் அவர் எதையும் சரியான பருவத்தில் நேர்மையான வகையில் அனுபவிக்க பிறந்தவர் அப்படின்னு சில இடங்களில் பேசுகிறேன். இதுதான் உண்மையான அமைப்பு. ஆகவே குரு சுக்கிரன் இதாகக்கூடாது. அப்போ நமக்கு வந்து நம்மளே வந்து ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஏன் வந்து நான் இத்தனை ஆராய்ச்சிகளுக்கு பிறகு, இத்தனை ஜாதகங்களை பார்த்ததுக்கு பிறகு மூலநூல்களில் கூட இல்லாத ஒரு விஷயமா குரு சுக்கிர இணைவு, குரு சுக்கிர பார்வை இந்த கலத்திர புத்திர விஷயங்களை தாமதப்படுத்தும் அல்லது தடுக்கும் அல்லது கொடுக்காது அப்படின்னு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் இதை பற்றி நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கிறேன். நிறைய ஜாதகங்களில் தான் நம்ம 7-2 இடங்களில் தான் பார்ப்போம். குருவும் சுக்கிரனும் மாபெரும் சுபர்கள், ஒரு ஜென்ம விரோத அமைப்புன்ற போது இதை நீங்கள் மனித உறவுகளாக புரிஞ்சுக்கிட்டாலே, எந்த ஒரு இடத்திலும் ஒரு இரு எதிரிகள் சேர்ந்திருந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு பதற்றமான ஒரு உணர்வு இருக்கும். இரு எதிரிகள் பார்த்து கொண்டால் அந்த அங்கேயும் வந்து இவர் ஜெயிக்க சமமான எதிரிகள்னே வச்சுக்கோங்களேன், இவன் ஜெயிப்பானா நான் ஜெயிப்பானா, இவன் கூட போய் உட்காந்துருக்க வேண்டியிருக்கே, இந்த மாதிரியான நிலைமையில தான் இரு மனிதர்கள் இருப்பார்கள். எங்கேயுமே கிரகங்களுடைய பார்வை பலம், நட்பு பலம் எப்படியுமே பார்க்கும்போது இந்த நட்பு, அதுக்காக தான் அந்த கிரக நட்பு உறவுகளை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேசினேன். கிரகங்களுடைய நட்பு சமம் பகை உறவுகளை வந்து சரியாக புரிந்து கொண்டு கிரகங்களை மனித உணர்வுகளாக, அப்படியே மனிதர்களாக மாற்றி மனித உணர்வுகளாக கொள்ளும்போது உங்களுக்கு ஜோதிடத்தின் சில சூட்சும விஷயங்கள் நிச்சயமாக புரிய வரும். அந்த அமைப்பின்படி இங்கே சுக்கிரனும் குருவும் அறிவிக்கப்பட்ட, அதாவது தெளிவாக சொல்லப்பட்ட ஜென்ம விரோதிகள் அப்படிங்கிறதுனால, வேறு சில மூல நூல்களில் ரெண்டு பேருமே எதிரின்னு சொல்லலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சமம் அப்படின்லாம் வரும். இருவர்களும் நிச்சயமாக நண்பர்கள் இல்லை. ஆக இந்த அமைப்பின்படி குரு சுக்கிரன் ஒரு இடத்துல சேர்ந்திருந்தால் ரெண்டு பேருக்கு நடுவில் இங்கே சண்டை நடக்கும்போது இருவருமே தோற்று போகாமல் குரு தரும் சுக்கிர புத்திர பலத்தை சுக்கிரன் தரமாட்டார், சுக்கிரன் தருகின்ற தாம்பத்திய சுக கலத்திர அமைப்பை காம அமைப்பை குரு தரமாட்டார். இதில் பலன் எப்படி எடுக்கிறது, இருவரில் யார் அதிகமான வலுவோடு இருக்கிறார்கள் அப்படின்றத பொருத்தம், அந்த லக்னத்தை பொருத்தம் தான். உதாரணமாக ஒரு விருச்சிக ராசியில் இந்த இணைவு நடக்குதுன்னு வைங்க, அங்கே குரு அதிநட்பாக இருப்பார்,
சுக்கிரன் பகையாக இருப்பார். செவ்வாயோட வீட்டில் குருவுக்கு தான் அதிக வலிமை. அங்கே எத்தனை டிகிரி இணைவில் இருந்தாலும் முழுக்க முழுக்க வலிமை இழக்கிறவர் சுக்கரனாக இருப்பார். அது இருக்கின்ற பாவகத்தையும் பொறுத்தது. அது ஆறாவது விடா, ஏழாவது விடா, எட்டாவது விடா அப்படிங்கிறத பொறுத்தது. அதே போல அவருக்கு சுக்கர தசை வருகிறதா குரு தசை வருகிறதா அப்படிங்கிறதையும் பொறுத்தது. இப்போ வந்து குரு தசை வரும்போது அந்த புத்திர பலனை வந்து அவர் தாமதப்படுத்துவார். சுக்கர தசை வரும்போது, சுக்கர புக்தி வரும்போது அந்த திருமண விஷயங்களில் சிக்கல்களை கொடுப்பார். இந்த மாதிரியான அமைப்புகளில் சுக்கரன் குருவோடு இணையும் போது ஒன்று இணையும் நெருக்கத்தை பொறுத்து, 8 டிகிரிக்குள்ளே வந்துட்டாலே தாம்பத்திய சுகம் எனப்படும் காமம் ஒன்று மறுக்கப்படும் அல்லது அவருக்கு ஆர்வம் இருக்காதுன்னு எழுதியிருக்கிறேன். இது ரெண்டையுமே நான் வந்து நிறைய ஜாதகங்களில் பரிசோதித்து பார்த்துருக்கிறேன். இப்போ தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறத வந்து ஒருவருக்கு ஒருவர் பசி உணர்வை போல மாறுபடக்கூடிய ஒன்று. ஒருவருக்கு தினசரி தேவைப்படும், ஒருத்தருக்கு வாரம் ஒரு முறை, ஒருத்தருக்கு மாதம் ஒரு முறை, ஒருத்தருக்கு தேவையே படாமல் கூட இருக்கலாம் அந்த உணர்வுகளே இல்லாமல். அப்போ இந்த மாதிரி குரு சுக்கர இணை உள்ள ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா திருமணம் செய்திருப்பார்கள். ஆனால் அவர் ஒருவருக்கொருவர் தாம்பத்திய சுக அமைப்பில் அந்த ஆர்வ விஷயங்களில் மாறுபாடுகள் இருக்கும். மனைவிக்கு தாம்பத்திய சுகம் தேவையாக இருக்கலாம், கணவனுக்கு அதை பற்றின ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். அதைத்தான் சொன்னேன், தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது, ஆர்வம் இருந்தாலும் மறுக்கப்படும் அப்படிங்கிறத அதைத்தான் சொன்னேன். ஆகவே இந்த குருவும் சுக்கரனும் சேர்றத வந்து எந்த இடத்துல நீங்கள் பொருத்தி பார்க்கறது, பலன் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறீங்க. சுக்கர புக்தியோ சுக்கர தசையோ நடக்கும்போது அந்த சுக்கரன் அந்த லக்னத்திற்கு சுபரா அசுபரா, இதைத்தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இணைகின்ற பாவம், இணைகின்ற பாவகம், அவர்கள் இருவரும் இணைந்திருக்கின்ற பாவகம் குருவுக்கானதா சுக்கரனுக்கானதா, இருவருக்கும் ரெண்டு பேருக்கும் நட்பானதா, அங்கே யார் அதிகமான வலுவோடு இருக்கிறார்கள், சுக்கரன் எங்கே எப்படி இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறாரா. இப்போ சுக்கரன் தனுசில் இது நடக்குதுன்னு வைங்க, குருவின் கையே ஓங்கி இருக்கும். குருவின் கை ஓங்கி இருக்கும்போது அங்கே சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். குழந்தை பாக்கியம் இருக்கும், ஆனால் தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது. குழந்தை பாக்கியம் ஆர்வம் இருக்காது, அல்லது அந்த இதெல்லாம் ஒரு சென்சிட்டிவான விஷயம்ன்றதுனால தான் நீங்களாக தான் அதை புரிஞ்சுக்கணும். நான் அதை தெளிவாக விலைக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு இரண்டு கணவன் மனைவியாக இருந்தாலும் தினசரி தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வதில்லை. இருவருக்கும் ஒரே மாதிரி பேலன்ஸ் அமைப்புகள் அது இருக்கிறது இல்லை. அப்போ குழந்தை பிறக்கத்தான் செய்யும், குழந்தைகள் இருக்கும், ரெண்டு குழந்தை இருக்கும். அந்த ரெண்டு குழந்தைக்காக அதாவது இதில் கூட ஒரு ராமாயணத்தில் கூட கம்பனும் கம்பராமாயணத்தில் இதே படிச்சிருக்கிறேன், சீதையும் ராமனும் ஒரே ஒரு முறை தான் வாழ்க்கையில் இணைந்தார்கள் குழந்தை பேற்றின் பொருட்டுன்னு ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கிறேன். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்த வந்து சுக்கரனுடைய காம விஷயத்திற்காகத்தான் எடுத்துக்கணும். குருவோடு சேரும்போது நிச்சயமாக சுக்கரனின் காமத்திறன் குறையும். அது குருவின் வலுவை பொறுத்து. அங்கே சுக்கரன் ஆட்சியாக இருந்து குருவோடு இணையும் போது குருவின் வலு குறையும், சுக்கரன் அப்படியே இருப்பார். எந்த இடத்தில் இணைகிறார்கள், அந்த இடம் யாருக்கான இடம், அங்கே ஆட்சி உச்சம் யாவர் இருக்கிறார், அல்லது நட்பு வீடு எது, முதல்ல கீழே இருக்கிற பாவகம் அவங்க ரெண்டு பேரும் இதைத்தான் வந்து நெருங்கி இருக்கும்போது கிரக யுத்தம்னு சொல்கிறோம், கிரக சேர்க்கைன்னு சொல்கிறோம், கிரக யோகம்னு சொல்கிறோம். நெருங்கி இருக்கும் கிரகங்கள் உறவில் எத்தகையது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பரா இல்லையா, எத்தனை டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார்கள், அந்த 30 டிகிரி கொண்ட அந்த பாவகத்தில், 30 டிகிரி பாவகத்தில் இருவரும் எங்கே இருக்கிறார்கள். இப்போ நான் சொல்லுகின்ற குரு சுக்கர சேர்க்கை 22 டிகிரிக்கு அப்பால் இருந்தால் சேர்க்கையே இல்லை, நார்மலாகவே இருக்கும். இருவரும் ஒரு இதாக இருக்கிறாங்க, நார்மலாகவே இருக்கும். 13 டிகிரி உள்ளே வந்துட்டால் சிக்கல்கள் இருக்கும். 8 டிகிரிக்குள்ளே உள்ளே வந்துட்டால் அந்த பாவகம் எப்படிப்பட்டது, அந்த பாவகத்தின் அதிபதி யார், அந்த பாவகத்தின் அதிபதி அந்த பாவகம் சுக்கரனுக்கு நட்பானதா குருவிற்கு நட்பானதா என்பதை பொறுத்து நீங்கள் இந்த பலனை நீங்கள் எடுக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பலன் எடுக்கிறதுக்கும் சேர்க்கை எடுக்கிறதுக்கும் இதுதான் இதுதான் வழி, இதுதான் விதி. ஒரு பாவகத்தில் 3 கிரகம் சேர்ந்திருக்கிற மாதிரி இப்போ குரு சுக்கர சேர்க்கை. நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன், சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தால் சுக்கரனுடைய காம விஷயங்கள் அடிபடும், குரு பாதிக்கப்பட்டிருந்தால் குருவுடைய புத்திர விஷயங்கள் அடிபடும். சரி, அப்போ அது எந்த இடம், தனுசு மீனமாக இருந்தால் குருவின் கை ஓங்கி இருக்கும், சுக்கரன் அங்கே வலுவிழந்திருப்பார். சரி, இதே இடத்துல இன்னொரு சிக்கல் இருக்கு, மீனத்தில் சுக்கர உச்சம் குரு ஆட்சி, அந்த இடத்துல சுக்கரனுடைய கை தான் வாங்கியிருக்கும். உச்ச குருவின் வலுவை விட ஆட்சி பெற்ற குருவின் வலு குறைவு, அந்த இடத்துல குரு தான் அடங்கி இருப்பார். அவருடைய சொந்த வீடாக இருந்தாலும் இன்னொரு எதிரி வந்து அங்கே உச்சமாக இருக்கிறார். அப்போ அந்த இன்னொரு எதிரி வந்து அங்கே உச்சமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில் நிச்சயமாக குருவின் பலம் அங்கே குறைந்திருக்கும். ஆட்சியாக உச்சமானு பார்த்துட்டிங்கன்னா மூலத்திரிகோண வீடு கூட குருவுக்கு தனுசு வீடு தான், மீன வீடு கிடையாது.
உச்சத்துக்கு 100 மார்க், மூல திரிகோணத்துக்கு 80 மார்க், ஆட்சிக்கு 60 மார்க் அப்படின்றது தான் ஒரு தோராயமான மார்க் கணிதம். நான் சொல்லுகின்ற கணிதம் இந்த மூல நூல்களே இல்ல. அப்ப இம்மீனத்துல பாத்துட்டீங்கன்னா உச்ச நிலையில 100 மார்க் வாங்குற நிலைமையில சுக்கிரன் தான் இருக்கிறாரு. 60 மார்க் எடுக்கிற நிலைமையில அதனுடைய அதிபதி, சொந்த வீட்டுக்கு அதிபதி இருக்கிறார். அங்கே இப்படி இருக்கும். இப்ப குருவே வந்து ரிஷப துலாத்துல இருக்கிறான்னு வைங்க, குரு வந்து அங்க வந்து கிட்டத்தட்ட சுக்கிரன் கிட்ட சரண்டரா தான் இருப்பார். அங்கே புத்திர பலன் அடிபடும், புத்திர பலன் அடிபடும். தாம்பத்திய சுகம் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு என்ன டிகிரி அமைப்பு, அதற்கு பிறகு அந்த இது என்ன, அங்கே சுக்கிரன் வலுவாக இருப்பார். சுக்கிரன் வலுவாக இருக்கின்ற நிலைமையில சுக்கரனுடைய மூல திரிகோண வீடான தனுசுல, சுக்கரனுடைய மூல திரிகோண வீடான துலாத்துல குருவும் சுக்கரனும் இணைகின்ற நிலைமையில அங்கே குருவால் எந்த விதமான ஒரு இதையும் செய்ய முடியாது. அங்கே அவர் சுக்கிரனுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார். அதுவும் இணையும் 8 டிகிரிகளை பொறுத்து இந்த அமைப்புல குழந்தை பாக்கியமே இல்லாத கூட போகலாம். இணையும் தூரத்தை பொறுத்து இந்த இடத்துல வந்து இணையும் தூரத்தை பொறுத்து குழந்தை பாக்கியமே இல்லாத போகலாம். நான் நிறைய இதில் பார்த்துருக்கிறேன். அதே போலத்தான் பார்வை பலனையும் நீங்க எடுக்கணும். இருவரும் நேருக்கு நேரம் இருக்கிறாங்க. யார் நட்பு வீட்டில் இருக்கிறார்கள், யார் ஆட்சி உச்ச வீட்டில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அங்கே ஒருவரின் கை தான் ஓங்கியிருக்கும். ரெண்டு பேரும் வந்து ஓங்கியிருக்கவே முடியாது. யாரோ ஒருத்தர். இப்போ பார்வை பலம்னு எடுத்துக்குவோம், ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்து விருச்சிகத்தில் இருக்கிற குருவை பார்க்கிறாருன்னு வச்சுக்கிட்டா, இங்கே அவருக்கு கடுமையான ஒரு அமைப்பு வந்து இவர் தான், யார் சுக்கிரன் தான் ஆட்சியாக இருக்கிற குருவின் வலிமை குறையும். அதே நேரத்தில் ரிஷபத்தில் குரு இருக்கிறாரு, விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்கிறார், இங்கே வந்து குருவின் வலிமை அதிகமாகும். ஏன்னா பகை வீட்டில் அதிகமான பகைத்தன்மை உள்ள வீட்டில் இருக்கிறவர் சுக்கிரன். அவரை வந்து அங்கே அவருடைய சொந்த வீட்டிலே இருக்கிற குருவின் பார்வையால் அவர் வந்து வலு குறைவார். ஆகவே பார்வை பலன் இது போன்ற பலன்களை எடுக்கும்போது நிச்சயமாக கிரக உறவுகளில் அந்த கிரக நட்பு பகை அமைப்புகளில் தான் நீங்கள் பார்க்கணும். தவிர இது எந்த தசை, இப்போ நீங்கள் கேட்குறீங்க தசையில் எப்படி பலன் நடக்கிறது, சுக்கர தசை வருதா குரு தசை வருதா, சுக்கர புக்தி வருதா குரு புக்தி வருதா, அந்த சுக்கர குரு தசைகள் அந்த லக்னத்திற்கு என்னவாக இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ அந்த லக்னத்திற்கு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் பிகின்னர்ஸ் வந்து பலன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுவீங்க. இப்போ நான் சொல்ல அந்த விதிகள் உங்களுக்கு லேசாக புரிய வரும். இருக்கும் அந்த சேர்க்கை இருக்கும் இடம் எப்படிப்பட்டது, இருவரில் எவருக்கு அந்த சேர்க்கை அதிகமான நன்மையை கொடுக்கும், எத்தனை டிகிரிக்குள் எவர் சேர்ந்திருக்கிறார்கள், யாருடைய தசை வருகிறது, அந்த தசாநாதன் அந்த லக்னாதிபதிக்கு என்ன, இதுதான் ஜோதிடம். சுற்றியே வந்து மனித உறவுகளாக புரிஞ்சிருக்கும் போது நல்லா பாருங்கள், 12 ராசிகளுக்கும் ஆகாத தசை எதுன்னு நான் சொல்கிற ஒரு வீடியோவில் கூட லக்னத்திற்கு ஜென்ம விரோதிகளுடைய திசை தான் 6-8 கூடியவர்களாக வருவாங்க, அவங்க திசை தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருப்பேன். ஆகவே எந்த ஒரு அமைப்புலையும் அந்த கிரக உறவுகளை புரிஞ்சுக்கங்க. இந்த குரு சுக்கரன் கூட இந்த ஜென்ம விரோதிகளாக வகைப்படுத்தப்பட்டதுனால இந்த இணைவு இருக்குது. நான் நிறைய ஜாதகங்களை என்னால் சொல்ல முடியும். 50 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை, குரு சுக்கர சேர்க்கை இருக்கும், ரெண்டு பேருமே மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அங்கே சுக்கரன் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பார். அங்கே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க நிலைமையில ஒன்று அவருக்கு தாம்பத்திய சுகம் மறுக்கப்படும், அல்லது அவருக்கே தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இருக்காது. நேருக்கு நேர் பார்வை இருந்தாலும் அப்படித்தான், சில மாநிலங்களில் கேள்வி பதில் அப்படி கொடுக்குறேன் பாருங்க. ஆகவே தசையில எடுக்கிறது எப்படின்றது, அந்த தசை யாருக்கு என்ன அப்படிங்கிறது தான். சரியா, அடுத்து கார்த்திகேயன் அதிக சுபத்துவம் என்பது கிரக பார்வையில் பலன் எடுப்பதா இல்லை கிரக சேர்க்கையில் பலன் எடுப்பதா. ரெண்டும் தான், கிரக சேர்க்கையே அதிக சுபத்துவம். இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் சேர்க்கை தான் அதிகமான சுபத்துவம். ரெண்டாவதாக பார்வை, முதலில் அதிக எந்த ஒரு கிரகத்தோடு குரு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை அந்த குரு சுபத்துவப்படுத்துவார். அது பௌர்ணமி சந்திரன் சேருங்கிற ஒரு அமைப்பில் வந்து பாவகிரகம், பௌர்ணமி சந்திரன் தன்னுடைய ஒளியை இழந்து பாவகிரகத்தோடு அதிகமான சுபத்துவத்தை அடைவார் சுபத்துவ தத்துவத்தில். இரண்டாம் நிலையாக குரு வந்து அதிகமான சுபத்துவத்தை தருவார். மூன்றாவது சுக்கிரன், வளர்பறை சந்திரன், தனித்த புதன். அதாவது தனித்த புதனா, அந்த பாவகிரகத்தோடு புதன் சேர்ந்திருந்தால் அந்த கிரகம் ஓரளவுக்கு சுபத்துவம் அடைகிறது அப்படின்னு அர்த்தம். ஆகவே அதிக சுபத்துவம் என்பது முதலில் கிரக சேர்க்கை, பிறகு கிரக பார்வை. இந்த அத்தனை கிரகங்களும் அந்த இடத்த பார்க்கிற அமைப்பில், அந்த கிரகத்தை பார்க்கிற அமைப்பில் ரெண்டாவதாக அது இது இதாகும். இப்போ உதாரணமாக இன்றைக்கு ஒரு வழக்கறிஞர் ஜாதகம், பொண்ணு ஜாதகம் வந்தது. அந்த வழக்கறிஞர் பொண்ணு ஜாதகம் மகர லக்னம், மகர லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு சனி, மகர லக்னம் கும்பராசி, 5ஆம் இடத்துல சுக்கிரனும், 5ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் சனியும் சேர்ந்து, 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்.
நான் எடுத்ததுலேயே அந்த பொண்ணை கேட்டேன், வழக்கறிஞரான்னு கேட்டேன். அவங்க அப்படியே அசந்து போனாங்க, ஆமாங்க லாயர் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. இந்த இடத்துல நான் எப்படி வழக்கறிஞரான்னு அவ்வளோ துல்லியமாக கேட்டேன் அப்படின்னு சொன்னால், மகர லக்னம் கும்பராசியாகி குருவும் சனியும் ஐந்தாம் இடத்தில் ரிஷபத்தில் இணைந்து சனி அதாவது சனி குருவோடு இணைந்து சுபத்துவமாகி கீழே பதினொன்றாம் இடத்துல தனித்து இருக்கின்ற சுக்கிரனின் பார்வையை பெற்றிருக்கிறதுனால அந்த சனி ராசியை பார்த்து லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை பார்த்து குருவும் அங்கே தொடர்பு கொண்டதுனால பொய் சொல்லி பிழைக்கும் தொழில்னு டக்குன்னு கேட்டேன். அந்த பொண்ணு லாயர் படிக்குதான்னு கேட்டேன். 2020 பிறந்த பொண்ணு லாயர் படிக்குதா அப்படின்னு கேட்டேன். அவங்க லாயர் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அமைப்பு. ஒரு கிரகத்தின் அதிக சுபத்துவத்தன்மை, இப்போ இந்த பார்வை தொடர்பு வந்துருச்சா, நீங்கள் கேட்குறது என்ன, அதிக சுபத்துவம் என்பது கிரக பார்வையில் பலன் எடுக்கிறதா, கிரக செயற்கையில் பலன் எடுக்கிறதா. நான் கரெக்டாக அந்த இடத்துல ஜட்ஜ் பண்ணேன் இல்லையா, நான் வந்து யோசிக்கவே இல்லை. இந்த பொண்ணு லாயர் படிக்குதான்னு கேட்டேன். அந்த அம்மா அசந்து போச்சு. எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லைங்க, இவர் தாங்க கூப்பிட்டு வந்தார், என்னங்க எடுத்த இடத்துல இந்த பொண்ணு லாயர் படிக்குதான்னு கேட்குறீங்க, நான் தாங்க கம்பல் பண்ணி என் பொண்ணை லாயர் லாயருக்கு சேர்த்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. இந்த வீடியோ அவர் கணவரும் பார்ப்பார் கண்டிப்பாக. இப்போ தான் அவங்க, அப்போ அவங்களுக்கு அந்த நேற்று சன் டிவியில் வின் டிவியில் வந்த அந்த இதையும் சொன்னேன். ஏற்கனவே ஒரு லாயர் அவருடைய இதை எக்ஸ்பிளைன் பண்ணாருமா, நான் சொல்கிற ஒரு தியரி அது அப்படின்னு சொன்னேன். ஆக இந்த இடத்துல நான் எப்படி சனி அதிக சுகத்துவம் என்று எடுத்தேன்னு பார்த்துக்கோங்க. மகர லக்னம் கும்பராசி, அவரே லக்னாதிபதியாகவும் ராசிநாதனும் ஆகிறார். அவர் ரிஷப வீட்டில் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார். பாப கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது தப்புனாலும் அங்கே குருவின் தொடர்பால் அதிக சுகத்துவத்தை அடைந்திருக்கிறார். நல்ல சுகத்துவம் அடைந்த நிலையில் கீழே சுக்கிரன் பதினொன்றாம் இடத்திலிருந்து சனியை நேருக்கு நேராக பார்க்கிறார். ஆக இரண்டு மாபெரும் சுவர்களோடு சேர்ந்த சனி தன்னுடைய சுபத்துவ விஷயங்களை செய்வார். அந்த சுபத்துவ விஷயங்களில் ஒன்று நல்ல வேலை, நல்ல தொழில், வருமானம் வருகின்ற தொழிலை கொடுக்கக்கூடியது. தற்போது அந்த பொண்ணுக்கு குருதிசையாக சனி திசையாக கூட நடந்துகிட்டு இருந்தது. அப்போ இதெல்லாம் அந்த தசாபக்தி அமைப்போடு வரும்போது கண்ணை மூடிட்டு டாக்டர் படிக்கிறாங்களா லாயருக்கு படிக்கிறாங்களா டக்கு 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 டக்குன்னு எடுத்து சொல்லிடலாம். இப்படி தான் எடுக்கணும். எந்த ஒரு நிலையிலும் சேர்க்கையை முதல் சுபத்துவமாக கொண்டு பார்வையை இரண்டாம் நிலை சுபத்துவமாக வச்சுக்கணும் நீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆகவே சுபத்துவம் என்பது ரெண்டுக்கும் உண்டு, சரிங்களா? அடுத்து அனந்த நாராயணன், பௌர்ணமியோ அல்லது பௌர்ணமியை நெருங்கிக் கொண்டிருக்கும் சந்திரனுக்கு 6, 7, 8 உள்ள கிரகங்கள் சந்திர அதியோக அமைப்பில் சுபத்துவமாக இருக்கிறதுன்னு சொல்றீங்க. இந்த நிலையில் சந்திரனின் ஒளி 6, 7, 8 என ஒவ்வொரு வீட்டிலும் முழுமையாக தலா 30 டிகிரி வரை இருக்குமா, அல்லது 7ஆம் வீட்டில் மட்டும் 30 டிகிரி? இந்த நிலையில் 6ஆம் 8ஆம் வீட்டில் எத்தனை டிகிரி வரை சந்திரனின் ஒளி இருக்கும்? ஒரு யோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்த உடனே ரொம்ப நல்ல கேள்வி, எனக்கே தலை சுத்துது. இப்படிலாம் கேள்வி கேட்க முடியுமா அப்படின்ட்டு எப்படி எனக்கு தலை சுத்துது. அனந்த நாராயணனே, இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறதுக்கு வந்துட்டிங்கன்னா இளைஞர்கள் எவ்வளவு தெளிவாக ஜோதிடத்தில் இருக்கிறீங்கன்னு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், குருஜி வந்து யூடியூப்பில் வந்துட்டீங்க, இன்னும் 1000 வருஷத்துக்கு உங்களுக்கு சாவே கிடையாது. உங்கள் காலத்துக்கு பிறகும் வேத ஜோதிடத்தில் ஒரு சின்ன சந்தேகம்னா ஆதித்ய குருஜி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு இன்னும் 200-300 வருடங்களுக்கு பிறகு கூட உங்களுடைய வீடியோக்கள் பார்க்கப்படும். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னு சொன்னார். அதை நிரூபிக்கிற கேள்வி தான் இது. நானே இன்னும் உள்ளே போகாத கேள்வி. பௌர்ணமியோ அல்லது பௌர்ணமியை நெருங்கிக் கொண்டிருக்கும் சந்திரனுக்கு 6, 7, 8 உள்ள கிரகங்கள் சந்திர அதியோக அமைப்பில் சுபத்துவம் அடைகிறது என்றால், இந்த நிலையில சந்திரனின் ஒளி 6, 7, 8 என ஒவ்வொரு வீட்டுக்கும் தலா 30 டிகிரி இருக்குமா, அல்லது 7ஆம் வீட்டில் மட்டும் 30 டிகிரி இருக்குமா? ஆறு எட்டாம் வீட்டில் எத்தனை டிகிரி வரைக்கும் இருக்கும் சந்திரனின் ஒளி? இதை விளக்குங்க. இதை நான் யோசிச்சு பார்த்துருக்கிறேன். இப்போ நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். பௌர்ணமி சந்திரனின் நடுமத்தி புள்ளியிலிருந்து இந்த பக்கம் 15 டிகிரி, இந்த பக்கம் 15 டிகிரி. பௌர்ணமி சந்திரன், இது நல்லா முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. இது நான் அதிகமாக நிறைய இடங்களில் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். ஆய்வு செய்து அந்த இதை எதுக்காக ஆய்வு பண்ணோன்னா, விஐபிங்க ஜாதகத்தில் இந்த சந்திராதியோகத்திலெல்லாம் பார்ப்பேன். இந்த சந்திராதியோகத்தில் எந்த மைய புள்ளியில் வந்து சந்திரன் இருக்கிறார், சந்திரன் இருக்கும் மைய புள்ளியிலிருந்து எத்தனை டிகிரியில் மற்ற கிரகங்கள் இருக்கின்றன, எவ்வளவு இவருக்கு சூரியன், இதெல்லாம் வந்து எப்படி சூரியனே நேரத்தில் இருக்கும்போது இவர் பௌர்ணமியின் எந்த நிலையில் பிறந்திருக்கிறார், இதெல்லாத்தையும் பார்ப்பேன். இதை பார்த்து வந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்க. இந்த அமைப்பில் மிக மிக முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, சந்திரனின் நேர் மைய புள்ளி பாவக விஷயம், பாவகத்தில் 7ஆம் பாவகத்தில் எங்கே விழுது, நேரெதிர் 7ஆம் பாவகத்தில், அதிலிருந்து 15 டிகிரி இந்த பக்கம் 15 டிகிரி, இந்த 15 டிகிரி வந்து கிட்டத்தட்ட முழு ஒளியாகவே இருக்கும். அதைத்தான் வந்து நம்ம 7ஆம் வீடுன்னு சொல்கிறோம். அதற்கப்புறம் இந்த பக்கம் ஒளி சிதறல்னு தான் நான் ஒரு இதில் சொன்னேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒளி வந்து டார்ச் அடிக்கிறீங்க, மைய புள்ளி இப்படி வருது, அப்புறம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? அப்படியே அந்த ஸ்ப்ரெட் ஆகிறது தானே ஒரு முக்கியமான விஷயமே. அந்த ஸ்ப்ரெட் ஆகிற நிலையில வந்து மைய புள்ளி அதுல இருந்து இந்த பக்கம் 15 இந்த பக்கம் 15 அதிகமான சுபத்துவத்தில் இருக்கும். ஒரு கிரகம் அதுக்குள்ள மாற்ற கிரகம் அதிகமான சுபத்துவத்தில் இருக்கும். இதைத்தான் அதிக சுபத்துவம். ஒரு ஜாதகத்துல அதிகமான சுபத்துவம் அடையும் கிரகத்தின் தொழில் அமையும்னு சொல்றேன் பாருங்க. இதுல எல்லாம் நிறைய ஜாதகங்களை நான் உதாரணமா கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் வந்து நீங்க பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு வந்து சொல்லலாம். அப்ப அந்த அதிக சுபத்துவம் அப்படிங்கிறது சந்திரனை பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் நேர் 15-15 டிகிரி. பௌர்ணமியில பிறந்தவர் மிகவும் கொடுத்து வைத்தவர். அது அது பாவகத்தை பொறுத்து வேலை செய்யும். அதனை அடுத்து இந்த சுபத்துவம் எந்த பாவகத்தில் அமைகிறது அப்படிங்கறத பொறுத்து அந்த சுபத்துவம் வேலை செய்யும். அதற்கடுத்து இன்னொரு 10 டிகிரியை கொடுத்துருக்காங்க. 40 இந்த பக்கம் 45 டிகிரி, இந்த பக்கம் 45 டிகிரி. இதைத்தான் சந்திர அத்தியோகம்னு சொல்லுது. ஏன் இந்த பக்கம் 45 டிகிரி அந்த பக்கம் 45 டிகிரி? பூமிக்கு அருகே இருக்கின்ற ஒரு துணைக்கோள் சந்திரன் தான். பூமியின் கிட்டத்தட்ட சூரியன் 30 டிகிரி அளவிற்கு 30 இந்து லக்னத்துல பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஒளி அமை ஒளி எண் வந்து 30 கொடுக்கிறாரு காளிதாசன். சூரியனுடைய ஒளி எண் வந்து 30, சந்திரனுடைய ஒளி எண் 16, சுக்கரனுடைய ஒளி எண் 12, குருவின் ஒளி எண் 10 கொடுக்கிறார். அப்ப இந்த அமைப்புகள் வந்து ஒளி என்ன கதிர கிரகங்களா பரிமாணம்ன்ற அழைப்பு அமைப்புல சொல்றாரு. ஆக இதெல்லாமே வந்து நம்ம நேருக்கு நேர பூமியில பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். பகல்ல 30 அளவிற்கு ஒரு எண், நிலையான எண், சூரியனுக்கு நிலையான எண் 30. பகல்ல கண்ணு பளிச்சின் தெரியிற அளவுக்கு ஒரு பூமியே ஒளி வெள்ளமாக இருக்கிறது சூரியனால். இரவில் வந்து சந்திரனால ஓரளவுக்கு ஒளி வருகிறது. அந்த 16 எண்ணன்றதை நீங்க பௌர்ணமியோட ஒளி எண்ணத்தான் வச்சுக்கணும் நீங்க. அப்ப அந்த ஒளி அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த ஒளி எண்ண அவர் கொடுக்குறாரு. அது எப்படி கொடுக்குறாருன்றது இனிமேதான் நம்ம பார்க்கணும். அதுலேயே கூட இந்த தசாபக்தி அமைப்புகள்லாம் அந்த ஒளியில தான் வரலாம். ஒளியின் ஒளியின் சேர்க்கை அமைப்புகள்ல தான் வரலாம். ஆகவே இந்த அமைப்புல முழு பௌர்ணமியா இருக்கும்போது நேர் எதிரே வரைஞ்சு பார்த்துக்கங்க, ஒரு வட்டம் போட்டு வரைஞ்சு பார்த்துக்கங்க. நேர் எதிரே இருக்கின்ற 15-15 டிகிரி வந்து முழு அமைப்பாகவும், அதனை அடுத்து இந்த பக்கம் 15 டிகிரி, இந்த பக்கம் 15 டிகிரி, மொத்தம் 45-45 90 டிகிரி பிரிச்சுக்கோங்க. அப்ப அந்த 90 டிகிரி பிரிக்கும் போது அதுல படிப்படியாக அவர் ஒளி இழந்து கொண்டே இருக்கின்ற நிலைமையை நாம் மனதிற்குள் கணக்கு போட்டுக்கொண்டு 90 டிகிரியில் கடைசி 85 டிகிரியில் கிட்டத்தட்ட அந்த சந்திர அதியோகம் சுமாராகத்தான் இருக்கும். இந்த பக்கம் 40 டிகிரி, அந்த பக்கம் 40 டிகிரியில் சுமாராகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சந்திர அதியோகம் ஒளி அமைப்புல சொல்றேன்னு சொன்னா இதுதான் சந்திர அதியோகம் அமைப்புல இருக்கிற கிரகங்கள் எல்லாம் பாருங்க விதிவிலக்காக இருக்கும். தசாபக்தியை வந்து நம்ம வேற மாதிரி கணக்கெடுப்போம், ஆனா அது வந்து அந்த தசாபக்தியை நல்ல வரங்களை செய்து கொண்டிருக்கும். அப்படின்னா சந்திரன் எனப்படும் தாயின் ஒளி அளவால் வந்து அது கிடைக்கிற ஒரு அமைப்பு தான். ஆகவே வந்து எல்லா அமைப்புகள்லையும் நீங்கள் வந்து எப்போ வந்து ஒளியை புரிந்து கொள்ளுகின்ற அமைப்பில் நீங்கள் வருகின்றீர்களோ அப்போ அந்த ஒளியை புரிந்து கொள்ளுகின்ற அமைப்பில் தான் வந்து உங்களுக்கு அந்த இது தெரியும். இது வந்து உண்மையிலே நல்ல கேள்வி. இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா கிரகங்களுக்கும் நீங்கள் எடுக்கணும். ஒரு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பாவக முனையில் இருக்கிறாரா, இப்போ அவஸ்தைகளை பற்றி பேசணும், அந்த அவஸ்தைகளிலே ஆண்ராசி பெண்ராசியை பற்றி பேசணும், ஒற்றைப்படை ராசி பற்றி பேசணும், இரட்டைப்படை ராசியை பற்றி பேசணும், இரட்டைப்படை ராசிகளுக்கும் ஒற்றைப்படை ராசிகளுக்கும் உள்ள வித்தியாசங்களில் தலைகளாக இருக்கும் அப்படின்றதையும் பற்றி பேசணும். எவ்வளோ எவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குன்றதை பார்த்துக்கங்க. சந்திர அதியோகம் மேம்போக்காக சொல்ல போகிறது இல்லை. இந்த பௌர்ணமி சந்திரன் தனிச்சும் இருக்க போகிறது இல்லை. அந்த பௌர்ணமி சந்திரன் சனியோடு சேர்ந்திருந்தால் அந்த பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி குறைகிறது. இதெல்லாமே ஒரு படிநிலை. ஒருவர் ஏன் அரசராக இருக்கிறார், ஒருவர் ஏன் வாயில் காப்போனாக இருக்கிறார். அரசர் உள்ளவரானா கட்டியம், கட்டியம் சொல்றதற்கான ஒருத்தர் பியூனாக இருக்கிறாரு, அவர் ஏன் பியூனாக இருக்கிறாரு அப்படின்றத வச்சு தான் ஒளி அலைகளை, ஒளி அளவுகளை, சுப கிரகங்களின் ஒளி அளவுகளை, பாப கிரகங்களை அவை எவ்வளவு சுபத்துவப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டீர்களே ஆனால் அது ஒன்று. அப்புறம் ஸ்பைரல் கேலக்சி போல கிரகங்கள் ஒன்றே ஒன்று சாராமல் சுயத்தன்மையோடு அவர்கள் அனைவரும் தங்களுடைய சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆட்சியாக இருப்பார், சூரியன் ஆட்சியாக இருப்பார், புதன் உச்சமாக இருப்பார், சுக்கரன் ஆட்சியாக இருப்பார், செவ்வாய் ஆட்சியாக இருப்பார், அடுத்து சனி ஏதாவது ஆட்சி கட்சி, இந்த மாதிரியான ஒரு எந்த கிரகமும் ஒன்னோடு ஒன்று சேராமல் ராகுகேதுக்கள் 6-12 அச்சில் அமைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி ஸ்பைரல் கலாச்சி மாதிரி பார்க்கறதுக்கே ஜாதகம் பளிச்சென்று விஐபி இருப்பார். ஆக நான் இப்போ சொன்ன அந்த சந்திர அதியோக அமைப்புகளையும் மற்ற அமைப்புகளையும் மற்ற லக்னம் இவ்வளோத்திற்கும் லக்னாதிபதி உருவாக இருக்கணும். எந்த ஒரு நிலையிலையும் திரும்ப திரும்ப லக்னாதிபதிக்கு நான் வந்துடுவேன். அந்த லக்னாதிபதி நான் கொடுக்கிறேன், பிடித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு கைகள் வேண்டும், அனுபவதற்கு நான் ஒன்று ஒரு நல்ல சாப்பாடை வந்து நல்ல ஸ்வீட்டாக வைக்கிறேன், சக்கரவியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நல்ல சாப்பாடு ஃபுல்லாக வைக்கிறேன், இப்போ தான் சாப்பிட்டு வந்திருந்தால் என்ன பண்ணுவீங்க. ஆகவே எதையும் அனுபவிப்பதற்கு லக்னாதிபதி என்கின்ற அந்த கிரகம் வலுவாக இருக்க வேண்டும். அதனையடுத்து அப்படியே யோகத்துக்கு கீழே இறங்கி வந்து தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இப்போ நான் சொல்லுகிறேன்ற சுபத்துவ சூட்சும வலு, இந்த சூட்சம வலுவை அந்த கேதுவை மட்டும் தனிப்படுத்தி சொல்லுவேன். யாரோ ஒருத்தர் கேதுவும் சூரியன் சேர்ந்தால், கேதுவும் சந்திரனும் சேர்ந்தால், அமாவாசை சந்திரனோடு கேது சேர்ந்தால் சந்திரனுக்கு சூட்சம வலுவான்னு கேட்டார். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, அது கூட ஒரு தனி இதாக சொல்கிறேன். சூரிய சந்திரர்களுக்கு சூட்சம வலு இல்லை, ஏன்னா அவர்கள் கிரகணம் ஆகி விடுகிறார்கள்.
ஒவ்வொரு கிரகத்திற்கும் நான் கிரகத்தை மூணா பிரிச்சேன் பாருங்க, ஒளி கிரகம், சூரியன், சந்திரன். பஞ்சபூத கிரகம் சனி செவ்வாய் சுக்கிரன் புதன், சனி செவ்வாய் சுக்கிரன் புதன் போன்ற இந்த அஞ்சு விதமான கிரகங்கள், சனி செவ்வாய் சுக்கிரன் புதன் குரு, இந்த ஐந்தும் பஞ்சபூத கிரகங்கள். சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகுக்கு இந்த ஒன்பது கிரகங்கள், எல்லா விதிகளும் இந்த அஞ்சு கிரகங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ரெண்டு கிரகங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இருள் கிரகங்களுக்கு ஒரு மாதிரி மாறி மாறி வரும். அனைத்து விதிகளையும் சுகத்துவ சுற்றுமாவோடு புரிந்து கொண்டு பாவகங்களோடு தசாபக்தி அமைப்புகளோடு பொருத்தி பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கும். சரியா, இன்னொரு நாள் பார்க்கலாம்.